crafties, welcome and welcome back to my channel Craft Ruby. இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு பாட்டில் ஆட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா, இந்த மாதிரி ஒரு காலியான பெயிண்ட் பாட்டிலை க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த பாட்டிலுக்கு நம்ம எல்லோ கலர் தான் கொடுக்க போகிறோம். நாம் ஏன் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறோன்னா அதோட டெக்ஸ்சர் நல்லா வரும், அது மட்டும் இல்லாமல் இதை சீக்கிரமாக நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சிடலாம். உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணி கூட கொடுத்துக்கலாம். நான் வாட்டர் எதுவும் ஆட் பண்ணல, அப்படியே டைரெக்டாக ஃபுல்லாக எல்லோ கலரே கொடுத்துட்றேன். இது ஒரே கோட்டிங்கோடு நிறுத்திடாமல் ஒரு ரெண்டு கோட்டாவது அட்லீஸ்ட் கொடுங்க. நான் கொஞ்சோண்டு பிஸ்தா ஷெல்ஸ் எடுத்திருக்கேன், அதில் வந்துட்டு பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்கேன். இதே இந்த பிஸ்தா ஷெல்ஸை வந்துட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கிராஃப்ட்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பிஸ்தா ஷெல்ஸ்க்கு நடுவில் நான் வந்துட்டு ஒரு ரவுண்டாக மிரர் நான் ஒட்டிக்கிறேன். உங்கள் கிட்ட ஹார்ட் க்ளூ கன் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ஹார்ட் க்ளூ கன்னை விட ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஐடியா எனக்கு எப்படி வந்தது அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி வந்துட்டு வாட்ஸ்அப்பில் சொல்லியிருந்தா, நீ என்னென்ன இந்த பிஸ்தா ஷெல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தால அது கூட நீ வந்துட்டு மிரர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னான். அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ண வீடியோ தான் இது. இப்போ இந்த பிஸ்தா ஷெல்ஸில் ஒட்டினதெல்லாம் காஞ்சிருக்குச்சு. இப்போ நாம் க்ரீன் கலரும் பிங்க் கலரும் தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பென் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல நம்ம வந்துட்டு குட்டியாக டாட்ஸ் தான் வைக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி குட்டியாக டாட்ஸ் வைக்கிறதுக்கும் உங்ககிட்ட ஏதாவது டூல்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா, அந்த பிங்க் கலர் பெயிண்ட் எடுத்து இப்படி டாட் டாட்டாக அந்த மிரரை சுற்றி கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணுன்னா, இப்போ நம்ம கிளாக் வரைஞ்சிட்டு அதுக்கு மார்க் பண்ணுவோம்ல, ஃபஸ்ட்டு 12, 6, 3, 9 அந்த மாதிரி 4 டைரெக்ஷனில் கொடுத்துட்டு அப்புறம் நடுவில் 1, 2, 4, 5, 7, 8, 10, 11 அப்படி மார்க் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. அந்த ஆர்டரில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த சிமெட்ரிக்கலாக வரும். இப்போ பிங்க் கலர்லாம் நம்ம கொடுத்து முடிச்சாச்சு, அதுவும் காஞ்சிருச்சு. இப்போ அடுத்த லேயராக நம்ம கொடுக்க போகிறது க்ரீன் கலர். இந்த க்ரீன் கலருக்கு நான் வேறு ஒரு ரீஃபில் எடுத்திருக்கேன். நம்ம இந்த பிங்க் கலர் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரியே தான் கொடுக்கணும். நான் எப்படி கொடுக்குறேன்னா, ரெண்டு பிங்க்குக்கு நடுவில் ஒரு க்ரீன் வர மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். இதே ப்ராசஸில் மீதி இருக்க ஷெல்ஸையும் முடிச்சிடலாம். உங்ககிட்ட பிஸ்தா ஷெல்ஸ் இல்லைனா இதேமாதிரி டைரெக்டாக பாட்டிலில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அது காயட்டும். மீன்வேல் நம்ம வந்துட்டு இந்த மூடியை டெக்கரேட் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி அந்த எல்லோவுக்கு கான்ட்ராஸ்டான க்ரீன் எடுத்து கேப் சைஸ்க்கு சர்க்கிள் போட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணுறது அந்த சர்க்கிளை விட, நம்ம ட்ரா பண்ண சர்க்கிளை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ டாப்பில் கம் அப்ளை பண்ணி சென்டரில் ஒட்டிடுறேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதை இந்த பாட்டிலோட சைடில் ஒட்டிடுறேன். நீங்கள் இந்த கம்மில் கொஞ்சம் வந்து வாட்டர் ஆட் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம். நான் வந்துட்டு அப்படியே டைரெக்டாகவே பண்ணிடுறேன்.
சைடில் கொஞ்சம் வெள்ளையாக தெரியுதுல அதையும் நான் கவர் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, இது காயட்டும். எல்லோ கலர் பெயிண்ட் அடித்த பாட்டில் நல்லா காஞ்சிருச்சு. அகெயின் ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணி இந்த பிஸ்தா ஷெல்ஸ்லாம் அதில் நான் ஒட்டிடுறேன். இப்போ இது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு, இது கொஞ்சம் காயட்டும். அதே மாதிரி இந்த பாட்டிலோட கேப்லேயும் நான் கொஞ்சோண்டு மிரர் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் பிளெயினாக இருந்ததுனால நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த பாட்டில் வந்துட்டு நீங்கள் ஒரு குங்கும சிமிழா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதை எப்படியும் யூஸ் பண்ண போகிறதில்ல, இதை நான் அப்படியே தான் வச்சுக்க போகிறேன். உங்களை இந்த வீடியோ இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். அப்படி இன்ஸ்பயர் பண்ணியிருந்ததுன்னா மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி வந்ததுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் பண்ணதை ஃபோட்டோ எடுத்துக்கூடும், என்னோடய மெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பலாம். என்னோடய மெயில் ஐடி ஸ்க்ரீனில் வருது. இதே மாதிரி இன்னொரு இன்ஸ்பைரிங் ஆர்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் கிராஃப்டர் பி. கெட் இன்ஸ்பயர்ட் அண்ட் டூ இன்ஸ்பயர். பாய்.